Hello viewers, welcome to Happy Tech. In the video, Windows 10 के Dart theme எப்படி apply பண்ணி கொள்றது என்கிறதையும் MS Word க்கு Dart theme எப்படி apply பண்ணி கொள்ள போறோம் என்கிறதையும் நான் பார்க்க போறோம். First, Windows 10 க்கு Dart theme எப்படி apply பண்ணி கொள்றதுங்கறத பார்க்கலாம். First, உங்களோட Windows key-ய press பண்ணுங்க. இங்கே செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது பர்சனலைசேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதில் கலர்ஸ் என்ற ஒரு டெப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதில் சூஸ் எ கலர் அப்படின்னு இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா லைட், டார்க், கஸ்டம் அப்படின்னு மூன்று ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் டார்க்கை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட விண்டோஸுக்கு வந்துட்டு டார்க் தீம் அப்ளை ஆகிடும். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை ஆன் பண்ணுறேன். ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை ஆன் பண்ணுறதுக்குரிய ஒரு ஷார்ட் கீ விண்டோஸ் கீயோ ப்ளஸ் இ. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஆன் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு டார்க்கில் மாறிடுச்சு. ஓகே, சில விண்டோஸ் வெர்சன்ஸுக்கு இந்த டார்க் தீம் வந்துட்டு இந்த வே வந்துட்டு ஒர்க் பண்ணாது. ஸோ அதுக்கு நாம் இன்னொரு மெதட்டை யூஸ் பண்ணுவோம். இது ஒரு ஓல்ட் மெதட் தான், பட் நம்ம இதை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெதட்டை யூஸ் பண்ணி நீங்கள் விண்டோஸ் 7, விண்டோஸ் 8.1, விண்டோஸ் 8, விண்டோஸ் எக்ஸ்பி இப்படி எந்த ஒரு விண்டோஸ் வெர்ஷனுக்கும் நீங்கள் டார்க் தீமை அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். கம் டு ஈஸ் ஆஃப் ஆக்சஸ், இதில் ஹை கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஹை கான்ட்ராஸ்ட்டை வந்துட்டு நாம் ஆன் பண்ணணும். ஓகே, ஆன் பண்ணோம்னா இங்கே வந்துட்டு ஒரு தீம் அப்ளை ஆகிடுச்சு. இது வந்துட்டு நான் கஸ்டமைஸ் பண்ண ஒரு தீம், பிங்க் என்று சேவ் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்துட்டு சூஸ் தீம்ங்கிற லிஸ்ட்டுக்கு வாங்க, இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, மை கான்ட்ராஸ்ட் பிங்க், கான்ட்ராஸ்ட் 1, 2, ஹை கான்ட்ராஸ்ட் பிளாக்ன்றிருக்கு. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட விண்டோஸ் வந்துட்டு பிளாக் தீமுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இதில் வந்துட்டு உங்களோட ஹைப்பர்லிங்க்ஸ் வந்துட்டு எல்லோ கலரில் இருக்கும். நீங்கள் கர்சரை இங்கே மூவ் பண்ணும்போது எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும். இதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற இந்த டூலை யூஸ் பண்ணி, இந்த செக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டெக்ஸ்டோட கலரை டிசைன் பண்ணிக்கொள்ள வேண்டும், ஹைப்பர்லிங்க்ஸோட கலரை டிசைன் பண்ணிக்கொள்ள வேண்டும். டிசபிள் டெக்ஸ்ட், அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட், இங்கே பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலை, இந்த டெக்ஸ்ட்டோட கலர்ஸை மாற்றிக்கொள்ள வேண்டும். செலக்டட் டெக்ஸ்ட், இந்த ஹை கான்ட்ராஸ்ட்டுங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், இது வந்துட்டு ப்ளூவில் இருக்குது, இதை கூட மாற்றிக்கொள்ள வேண்டும். பட்டன் டெக்ஸ்ட், அதாவது இந்த கலர்ஸ், அதை கூட மாற்றிக்கொள்ள இயலும். பேக்ரவுண்ட் பிளாக்கில் இருக்குது, அதையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள இயலும். மாற்றி அப்ளை பண்ணி சேவ் பண்ணி அந்த தீமையும் ஒரு கஸ்டமைஸ் பண்ணப்பட்ட உங்களோட ஓன் தீமை நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, என்னோட விண்டோஸ் வெர்ஷனில் இது தேவையில்லை, எனக்கு நார்மலாகவே டார்க் தீம் அப்ளை ஆகுது. ஸோ நான் இதை டிசேபிள் பண்ணிக்கொள்கிறேன். பர்சனலைசேஷன், கலர்ஸ், டார்க். ஓகே, நார்மலாகவே நான் டார்க் தீமை இந்த விண்டோஸுக்கு அப்ளை பண்ணிக்கொண்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இப்படி தான் ஒரு விண்டோஸுக்கு நாம் வந்துட்டு டார்க் தீமை அப்ளை பண்ணுவோம். அடுத்ததாக மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு டார்க் தீமை எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். உங்களோட மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஆன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட வெல்கம் விண்டோவில் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இல்லை நீங்கள் வெல்கம் விண்டோ ஓப்பன் பண்ணாமலே உங்களோட கம்ப்யூட்டர் உங்களோட மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு உள்ளுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஜென்ரல் ஒரு டேப் ஒன்று இருக்கும், இது வந்துட்டு செட்டிங்ஸ் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஜென்ரலுங்கிற டேப்பை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ் யுவர் காப்பி ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்னு இருக்கும். இதில் ஆஃபீஸ் தீம் அப்படின்னு இருக்கும், இதில் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கலர்ஃபுல், டார்க் கிரே, பிளாக், ஒயிட் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் பிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட விண்டோஸுக்கு வந்துட்டு, சாரி, உங்களோட மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு டார்க் தீம் அப்ளை ஆகிடும். அதே மெதட்டில் போயிட்டு நீங்கள் இதை டிசபிள் பண்ணி கொள்ளலாம். ஆப்ஷன்ஸ், ஜென்ரல், பிளாக்கை வந்துட்டு கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே, சேஞ்ச். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நம்மளோட ஹாப்பிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பிடெக்.